ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு சந்துருமேக்ஸ். ஓகே, லாஸ்ட் வீடியோவில் வந்து எம்டிஎஸ் அண்ட் ஜிடி கான்செப்டுக்கு வந்து எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி நம்ம பார்க்கலாம் சரியா. அதாவது சிஹெச்எஸ்எல்ல கேட்ட சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின்ஸு பேஸ் பண்ணி எப்படி கேட்டிருந்துருக்காங்க. ஸோ இதே மாதிரியான பேட்டர்னை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எம்டிஎஸ் ஆர் ஜிடி கான்செப்ட் ரெண்டுத்துலேயுமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரியா. ஸோ கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு, இஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் ஆனுவலி அண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் அ சர்டன் சம் ஆஃப் மணி ஃபார் 3 இயர்ஸ் அட் 10% பெர் ஆனம் இஸ் 279, தென் த சம் இஸ். ஆக்சுவலாக அந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்மக்கிட்ட ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன் SINCA சரியா, SINCA ஃபார் 2 இயர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, PR ஸ்கொயர் டிவைடட் பை 100 ஸ்கொயர். பி வந்து பிரின்சிபல், ஆர் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. அதேமாதிரி ஃபார் 3 இயர்ஸ்க்கு வந்து PR ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர் இன்டூ 3+R/100 சரியா. இந்த ஃபார்முலா நீ ஆச்சிருந்தால் ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்சிருக்கும் ஆன்சரே. ஸோ இது வந்து 2 இயர்ஸ் டிஃப்ரென்ஸுக்கு, இது வந்து 3 இயர்ஸ் டிஃப்ரென்ஸுக்கு சரியா. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காமன் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ் இது, ஃபார் 3 இயர்ஸ் இது. ஸோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் வந்து இந்த கொஷின் இருக்குது. அப்போ வந்து கொஷினில் வந்து இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்த அமௌண்ட்டே கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ 279 இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர் இன்ட்டு 3+R/100. இதுவே ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க 10%னு. அப்போ நமக்கு வந்து பிரின்ஸிபல் கேட்டிருக்காங்க அப்படி தானே. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம சால்வ் பண்ணிடலாம். எப்படி சால்வ் பண்ணலாம், அந்த ஃபார்முலா அப்படியே போடலாம். ஸோ பிரின்ஸிபல் அமௌண்ட் தான் நமக்கு தேவை. பிரின்ஸிபல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 10%, அப்போ 10 ஸ்கொயரு டிவைடட் பை 100 ஸ்கொயரு ஈக்குவல் டு 3+10/100. ஓகேவா, ஒரு ஹண்ட்ரட் அடிச்சிடலாமா, ஒரு 10 இதையும் அடித்தோம்னா இந்த சைடு P/100 இஸ் ஈக்குவல் டு 31/10 இருக்கும் சரி, இன்ட்டு P/100 இன்ட்டு 31/10 இதுதான் வந்து எனக்கு 279 அப்படி தானே. ஸோ இந்த 31 279 நம்ம அடித்தோம்னா 9 டைம்ஸ் போகும். இப்போ P இஸ் ஈக்குவல் டு 9000 ருபீஸ். ஓகே, பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு, 9000 ருபீஸ் சரியா. ஓகே, இந்த ஃபார்மா தெரிஞ்சிச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு 31 இல்லையா. ஏ மேன் இன்வெஸ்ட் 7000 at 8% பேர் ஆனம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ் அண்ட் 10000 அட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அட் த சேம் ரேட் ஃபார் த சேம் பீரியட் காம்பவுண்டட் ஆனுவலி, வாட் வில் பி த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் த டோட்டல் அமௌண்ட் ரெஸ்பெக்டிவ்லி ஆன் மெச்சூரிட்டி. அப்போனா ஓகே, 7000 ருபீஸை 8% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 10000 ருபீஸை சேம் ரேட்டு, அதே 8% சேம் பீரியடு, அதே 2 இயர்ஸுக்கு. அப்போ டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டு டோட்டல் அமௌண்ட்டு கேட்குறாங்க சரியா. வாட் வில் பி த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டோட்டல் அமௌண்ட்டு. ஸோ அந்த வரிசையில் தான் ஆன்சரும் கொடுத்துருப்பாங்க இல்லையா. அப்போ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டோட்டல் அமௌண்ட், அப்போ இன்ட்ரெஸ்ட் தான் வந்து கம்மியாக இருக்கும், அமௌண்ட் வந்து அதிகமாக தானே இருக்கும். இப்போ இந்த மொதல் 2 ஆப்ஷனை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம் சரியா. தேர்டாக ஃபோர்த்தாங்கிறது தான் இப்போ நமக்கு மேட்ரு. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு டோட்டல் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் தானே அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து சும்மா சொல்லலை, இந்த மாதிரி சம்டைம்ஸ் ஒரு லாஸ்ட் மினிட்ல நீங்கள் அட்டன் பண்ணும்போது இந்த மாதிரி 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுறீங்க அப்படின்னாலே பெரிய விஷயம். இப்போ உங்களுக்கு வந்து 50% சான்ஸு, இந்த 3-4 ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணும்போது 50% எனக்கு சான்ஸ் இருக்குது ஒரு கொஷின் கரெக்டாக வர்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யோசித்து ஆப்ஷனை எலிமினேட் பண்ண பார்க்கணும் சரியா. இப்போ 7000 ருபீஸு 8% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 2 இயர்ஸ் இல்லையா. இப்போ 2 இயர்ஸ்னால் 16% ஆயிரும். 1 வருஷத்துக்கு 8%னா 2 வருஷத்துக்கு 16%. ஸோ 7000 ரூபாயில் 16% எவ்வளோன்னு பார்க்கணும் இல்லையா. 10% 700 ரூபா, 5% 350 ரூபா, 1% 70 ரூபா. ஸோ 12 1170 ரூபா. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு 1120 ரூபான்னு கிடச்சிருச்சு. இப்போ காமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணோம் இல்லையா, காமௌண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் இதே 8% தான். இப்போ 10000 ருபீஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் இயரில் 8% என்ன வரும், 800 ரூபா. 1% 100 ரூபா, அப்போனா ஃபஸ்ட் இயருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 800 ரூபா, செகண்ட் இயருக்கும் ஒரு 800 ரூபா, அதுக்கப்புறம் இந்த 800 ரூபாய்க்கு ஒரு 8%, அது வந்து எவ்வளோன்னு வரும், ஒரு 64 ரூபா.
இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா 1664 ரூபா வருது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2 வருஷத்துக்கு. ஸோ இதை ஆட் பண்ணிக்கிடுவோம். இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ ஆட் பண்ணிட்டா 4872, அவ்வளோதான், 2784, ஒரே ஒரு ஆப்ஷன் தானே, முடிஞ்சு போச்சு. நம்ம அமௌண்ட்டு கூட செக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, சரியா? ஏன்னா இந்த ரெண்டு வேறு வேறு ஆப்ஷன், 2784 இருக்குது, இங்கே 1974 இருக்குது. 2784 நான் கண்டுபிடிச்சிட்டேன், முடிஞ்சு போச்சு, சரியா? டைரக்ட் கொஸ்டின் தான், 7000 ரூபா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, 10000 ரூபா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, 8% 2 வருஷம். ஸோ எல்லாத்தையும் கூட்டணும். ஓகே, நெக்ஸ்ட்டு, வருண் அண்ட் மாதூர் இன்வெஸ்டட் 25,000 ஈச் இன் டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸ். 25,000 ஈச் இன் டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸ். வருண் ஏர்ன்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அட் 11% பெர் ஆனம், வெரியாஸ் மதூர் ஏர்ன்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அட் 10% பெர் ஆனம் காம்பவுண்டட் ஆனுவலி. ஹூ ரிசீவ்டு மோர் இன்ட்ரெஸ்ட்டு ஆஃப்டர் 2 இயர்ஸ் அண்ட் ஹவு மச்? ஸோ 25,000, ரெண்டு பேருமே 25,000 தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தங்க வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, இன்னொருத்தங்க வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. ஒருத்தங்களுக்கு வந்து 11%, இன்னொருத்தங்களுக்கு வந்து 10%, அப்படி தானே? அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவனை பார்க்கலாம், அவன் டோட்டலாக எத்தனை பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான்? 1 வருஷத்துக்கு 11%னா 2 வருஷத்துக்கு 22% இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான், சரியா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம செக் பண்ணோன்னா 10% இல்லையா, 10% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆனுவலி அப்படிங்கும்போது அது எத்தனை பர்சன்டேஜாக இருக்கும்? 10 + 10 + 10 × 10/100, இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் பை ஹண்ட்ரட் ஃபார்முலா போடுவோம், அதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு, இல்லையா? போட்டோன்னா எனக்கு வந்து 21% வருது, அப்படி தானே? 21% வருது. அப்போ வருண் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 22% வாங்குகிறான், இது யார்? மதூர். மதூர் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அவங்களுக்கு 21% கிடைக்குது. இப்போ யாருக்கு அதிகமாக கிடைக்க போகுது? வருணுக்கு தான் அதிகமாக கிடைக்க போகுது. எத்தனை சதவீதம் அதிகமாக கிடைக்க போகுது? 1% அதிகமாக கிடைக்க போகுது, சரியா? 1%. இப்போ ரெண்டு பேருமே 25,000 ரூபா தானே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களோட பிரின்சிபல் வந்து சேம் தான். அப்போ அந்த 25,000 ரூபாயில் 1% பார்த்தா போதும், 1% எவ்வளவு? 250 ரூபா. ஸோ வருண் தான் அதிகமாக வாங்க போகிறான் இன்ட்ரெஸ்ட்டு, அதுவும் 1% அதிகமாக வாங்க போகிறான். ஸோ 250 ரூபா, ஓகேவா? இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து சப்போஸ் 100 ரூபா தான் பிரின்சிபல்னு வச்சுக்கிட்டோம்னா 10%ங்கும்போது 110 ரூபா, அப்படி தானே? எப்போதுமே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி 100, 110 இதை சிம்பிளிஃபை பண்ணால் 10:11 ரேஷியோவில் இருக்கும். இது வந்து பிரின்சிபல், இது வந்து அமௌண்ட்டு ஃபஸ்ட் இயருக்கு, சரியா? செகண்ட் இயருக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இதை ஸ்கொயர் பண்ணிக்கிடுவோம். 100 ரூபா இந்த 11 ஸ்கொயர் பண்ணால் 121, சரியா? அப்போ 100 ரூபாயிலேருந்து 121 இருக்குது. அப்படின்னா என்ன இருக்குது? 21% இன்க்ரீஸ் ஆகிருக்கா? அதுதான் வந்து நமக்கு இங்கேயும் கிடச்சிருக்கு, 10 + 10 + 10 × 10/100. பட் நம்ம இந்த மெத்தட் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம், இதையே ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இப்போ 10% கொடுத்துருக்கிறதுனால 100 ரூபா 110 எடுத்துக்கிடணும். அதில் சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ இங்கே 10:11, இது ஃபஸ்ட் இயருக்கு. செகண்ட் இயர் வரும்போது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணணும், தேர்ட் இயர் வரும்போது ரெண்டுத்தையும் க்யூப் பண்ணணும், சரியா? அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, பார்க்கலாம். கிருஷ்ணன் இன்வெஸ்டட் அ சம் ஆஃப் 25,000 இன் டூ பார்ட்ஸ். ஹீ ஏர்ன்ட் 11% பெர் ஆனம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட் 1 அண்ட் 10% பெர் ஆனம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் ஆனுவலி ஆன் பார்ட் 2. இஃப் த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு பை ஹிம் ஆஃப்டர் 2 இயர்ஸ் இஸ் 5370, தென் ஃபைண்ட் த சம் இன்வெஸ்டட் ஆன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம 25,000 ரெண்டாக பிரிச்சுக்கணும், சரியா? ரெண்டாக பிரிச்சுக்கணும்னா ஒரு அமௌண்ட்டு எக்ஸ் ஆகும், ஒரு அமௌண்ட் வந்து 25,000 - x பிரிச்சுக்கலாம், சரியா? இப்போ வந்து அதே மாதிரி போன சம்லையும் பாருங்கள், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 11% தான் இருந்துச்சு இல்லையா போன சம்லையும். ஆமாம், இந்த சம்லையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 11% இருக்குது, காமன் இன்ட்ரெஸ்ட் 10% இருக்குது, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 இயர்ஸ் தான். அப்போனா நமக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஒரு இயருக்கு 11% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா 2 இயருக்கு வந்து 22%. நம்ம இப்போ இந்த அமௌண்ட்டை, இது எக்ஸை வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், இந்த அமௌண்ட்டை வந்து காமன் இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறான்னு நம்ம எடுத்துக்கலாம். அவன் வந்து 25,000 ரெண்டாக பிரித்து ஒரு இதை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயும் ஒரு இதை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 11% போட்டிருக்கான் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 10% போட்டிருக்கான், நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 இயர்ஸ் தான். ஓவராலாக அவனுக்கு கிடைச்ச அமௌண்ட் வந்து 5370, சரியா? இப்போ நம்ம எக்ஸு தான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கிட்டோன்னா, 1 வருஷத்துக்கு 11%, அப்போ 2 வருஷத்துக்கு 22%னா, அப்போ 22% ஆஃப் எக்ஸு, சரியா? இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டு. ப்ளஸ் இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோடைய பிரின்சிபல் வந்து இது தான், 25,000 - x. இதில் நமக்கு வந்து 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. 2 இயர்ஸ்க்குன்னு சொல்லும்போது 21% இல்லை, நம்ம லாஸ்ட் சம்லேயே பார்த்தோம் இல்லையா, 21%. அப்போ 21% தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் எனக்கு வந்து 5370 கிடைக்கும், அப்படி தானே?
சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 22%, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு 21%. ஆனால் ரெண்டுத்துக்கும் பிரின்சிபல் அமௌண்ட்டு வேறு வேறு, சரியா? அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு வந்து 25,000 ரெண்டாக பிரிக்கிறாங்க, அது எப்படி பிரிக்கிறாங்கன்னே நமக்கு தெரியாது, சரியா? அதனால் நம்ம இப்படி எடுத்துக்கலாம். இது வந்து ஃபுல்லாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, இது வந்து ஃபுல்லாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் அவனுக்கு ஓவரால் இன்ட்ரெஸ்ட் 5,370. ஸோ இது இப்போ ஆட் பண்ணோம்னா 22/100x ப்ளஸ் 21/100 இன்ட்டு ஒரு 25,000 மைனஸ் 21x/100, சரியா? இதை கூட்டினா நமக்கு வந்து 5,370 வரணும். இப்போ அந்த 22/100x 21 பை, இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டினாமினேட்டர் வந்து 100 காமனாக இருக்குது. அப்போனா 22x மைனஸ் 21x, அப்போ எக்ஸ் பை 100 வந்துடுமா? அதேமாதிரி இந்த ரெண்டு ஜீரோவே நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா 21 × 25 250, அது அந்த சைடு போயிடும். இப்போ 5,370 மைனஸ் 21 × 250, இப்போ 25 × 21 போட்டோம்னா 5 2 ஒரு 50, 5 2 5250. இப்போ இங்கே என்ன வருது? 5250 5250. ஸோ 5370லேருந்து 5250 கழிச்சிட்டோம்னா என்ன வரும்? 5370லேருந்து 5250 கழிச்சிட்டோம்னா 0 2 1 120 ரூபா வருது. இப்போ 120 ரூபா வருது. எக்ஸ் பை 100 = 120 வருது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 12,000, சரியா? எக்ஸ் பை 100 = 120 வருது. எக்ஸோட வேல்யூ வந்து 12,000 ரூபா கிடச்சிருச்சு நமக்கு, ஆப்ஷன் 1. ஓகே, 25,000 ரெண்டாக பிரிக்கிறோம். எக்ஸு 25,000 மைனஸ் எக்ஸுன்னு பிரிக்கிறோம். எக்ஸை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், 25,000 மைனஸ் எக்ஸை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 11%, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 10% ஃபார் 2 இயர்ஸு. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 22% கிடச்சிருக்கும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 21% கிடைக்கும். ஏன்னா வந்து 10% இல்லை, 10 + 10 + 10 × 100, 10 × 10 / 100, ஸோ 21% வந்திருக்கும். அதனால தான் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும்தான் அவன் கொடுத்துருக்கான். ஓவராலாக 5,370 ரூபா இன்ட்ரெஸ்ட் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொன்னதுனால இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் எடுத்து ஆட் பண்ணி எக்ஸை கண்டுபிடிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன சம் ஆஃப் 8,000 அட் அ செர்டன் ரேட் பெர்சன்ட் பெர் அனம் ஃபார் 3 இயர்ஸ் இஸ் 3,600. ஓகே, வாட் வில் பி த அமௌண்ட் ஆஃப் த சேம் சம் ஆஃப்டர் 2 இயர்ஸ் அட் த சேம் ரேட் இஃப் த இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட் 8 மந்த்லி? இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. நீங்கள் எல்லோரும் வந்து காம்பவுண்டட் ஆனுவலி பார்த்துருப்பீங்க, காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி பார்த்துருப்பீங்க, காம்பவுண்டட் குவார்ட்டர்லி பார்த்துருப்பீங்க, ஆனால் காம்பவுண்டட் 8 மந்த்லி பார்த்துருக்கீங்களா? இதோ சிங்கம் டைலாக் மாதிரி இருக்குல்ல. சரி, அதே தான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் என்னென்னு கண்டுபிடிச்சிருவோம், சரியா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பிரின்ஸிபல் வந்து 8,000 கொடுத்துருக்காங்க 3 இயர்ஸ்க்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னென்னு தெரியாது. 6/100 ஈக்குவல் டு இதுதான் வந்து 3,600, சரியா? ஸோ இதை முடிஞ்சளவு கேன்சல் பண்ணுவோம். இது எதையும் அடிச்சிடலாம். 8 360 அடித்தோம்னா 45, இந்த 3 45 அடித்தோம்னா 15. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 15%னு கண்டுபிடிச்சாச்சு. கொடுத்துருக்க முதல் லைன்லேருந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன், சரியா? அவ்வளோதான். 3 வருஷத்துக்கு 3,200னா 1 வருஷத்துக்கு 1,200 அப்படி கூட நம்ம வச்சு கண்டுபிடிக்கலாம். எனக்கு தேவை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15%, அவ்வளோதான். இப்போ சமுக்குள்ளே வருவோம். வாட் வில் பி த அமௌண்ட் ஆஃப் த சேம் சம் ஆஃப்டர் 2 இயர்ஸ் அட் த சேம் ரேட் இஃப் த இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட் 8 மந்த்லி? 8 மந்த்லின்னா என்ன? இப்போ வந்து காம்பவுண்டட் ஆனுவலி அப்படின்னா என்ன பண்ணுவோம்? காம்பவுண்டட் ஆனுவலி, ஆனுவலினா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சம்திங் ஒரு 10%னு கொடுத்துருந்தாங்கன்னா அதே 10% எடுத்துப்போம், சரியா? காம்பவுண்டட் ஆனுவலி அப்படின்னா அப்படி தான் எடுத்துருப்போம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. சப்போஸ் காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லின்னு கொடுத்தா என்ன பண்ணுவோம்? ஹாஃப் இயர்லி 10%னு கொடுத்தா என்ன பண்ணுவோம்? நீங்கள் 10-ஐ 2 டிவைட் பண்ணி 5% நீங்கள் போடுவீங்க, அப்படி தானே? காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லின்னு கொடுத்துருந்தாங்கன்னா. ஒருவேளை குவார்ட்டர்லின்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெறணும்னா இதை 4 டிவைட் பண்ணி 2.5%னு போடுவீங்க, காம்பவுண்டட் குவார்ட்டர்லின்னா. ஓகே, ஸோ என்ன நடக்குதுன்னு நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா ஆனுவலினா என்னென்னா 12%, சரி 12 மந்த்ஸு, ஆனுவலினா 12 மந்த்ஸு, 12 மந்த்ஸுக்கு 10%. அதனால் அப்படியே 10% எடுத்துக்கிடுவோம் காம்பவுண்டட் ஆனுவலின்னு கொடுத்தா. சப்போஸ் ஹாஃப் இயர்லின்னு என்ன அர்த்தம்? 6 மந்த்ஸு. 6 மந்த்ஸ்னால் என்ன பண்ணுவீங்க? 10% டிவைடட் பை 2 பண்ணுறீங்க, அப்படி தானே? டிவைடட் பை 2 பண்ணுறீங்க. அப்போ என்ன நடக்குதுங்க? 12 மாதத்துக்கு எனக்கு 10%னா 6 மாதத்துக்கு எனக்கு எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிற கான்செப்ட் தானே? என்ன பண்ணுறோம்? இதை 2 டிவைட் பண்ணோம்னா 10/2 5%. ஸோ 5% வருது. ஹாஃப் இயர்லின்னு என்ன அர்த்தம்? 3 மந்த்ஸு. ஸோ 3 மந்த்ஸ்னால் என்ன பண்ணுவோம்? 4 குவார்ட்டர் இருக்கும். அப்போ 10/4 பண்ணுறோம் நம்ம.
அது எப்படி வருது? அதுவும் இதே மாதிரி தான். இப்போ 12% 12 மந்த்ஸுக்கு எனக்கு வந்து 10%னா 3 மந்த்ஸுக்கு எத்தனை பர்சன்டேஜ்? இந்த 3 மந்த்ஸ் எப்படி வந்துச்சுன்னா இந்த 12 ஃபோரால் டிவைட் பண்ணால் எனக்கு 3 வருது. அதே மாதிரி 10 ஃபோரால் டிவைட் பண்ணி இங்கே 2.5% போடுறோம். இதே கான்செப்ட் தான் காம்பவுண்டட் 8 மந்த்லிக்கும். சரியா, எனக்கு 12 மந்த்ஸுக்கு வந்து 15% கொடுத்துருக்காங்க கொஷினில். சரியா, எனக்கு வந்து 8 மந்த்துக்கு தேவை, அவ்வளோதான். இந்த மாதிரி என்ன என்ன மந்த்லி கொடுத்தாலும் நீங்கள் பண்ணலாம். 8 மந்த்லி கொடுத்தாலும் பண்ணலாம், 5 மந்த்லி கொடுத்தாலும் பண்ணலாம். என்ன பண்ணணும், 12 மந்த்ஸுக்கு எவ்வளோ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம்னு ஒன்று கொடுத்துருப்பாங்கல்ல, அதை வந்து 12 மாதத்துக்கு எடுத்துகிட்டு, 12 மாதத்துக்கு அதுன்னா 8 மாதத்துக்கு எவ்வளவு, இல்லைனா 6 மாதத்துக்கு எவ்வளவு, இல்லைனா 5 மாதத்துக்கு எவ்வளவு, எது வேணாலும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். சரியா, இப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது 12 மாதத்துக்கு எனக்கு 15%னா 8 மாதத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ்? இது வந்து ஒரு 3, இது வந்து ஒரு 2, இது அடித்தோம்னா 5, 10%. சரியா, இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் 8 மந்த்லின்னு சொல்லும்போது ஆக்சுவல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 15% தான். ஆனால் 8 மந்த்லின்னு சொன்னதுனால நீங்கள் என்ன எடுத்துக்கணும்னா 10%னு எடுத்துக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 10%னு எடுத்துக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். சரியா, காம்பவுண்டட் ஆனுவலி, காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி, அதேமாதிரி காம்பவுண்டட் 8 மந்த்லின்னா 12 மந்த்ஸுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 15, இப்போ 8 மந்த்ஸுக்கு எவ்வளவு, 10% கண்டுபிடிச்சாச்சு. சரியா, நார்மலாக வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 15%, இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% ஃபார் 8 மந்த்லிக்கு. ஓகே, அப்போ நமக்கு வந்து 2 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும். அதையும் நீங்கள் பார்க்கணும். சப்போஸ் ஹாஃப் இயர்லின்னு கொடுத்தாங்கன்னா 1 இயருக்கு கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவோம், 2 ஹாஃப் இயர் கண்டுபிடிப்போம். அப்படி தானே, 1 இயருக்கு 2 ஹாஃப் இயர் இருக்கும், 6+6 மந்த்ஸு. ஓகேவா, அதேமாரி 1.5 இயர்ஸுக்கு 3 ஹாஃப் இயர்ஸ் இருக்கும், 6+6+6, 3 மந்த்ஸ் இருக்கும். அதேமாதிரி இப்போ 2 வருஷம் கொடுத்துருக்காங்க டைம் பீரியடு, 8 மந்த்லி கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 8+8+8 போட்டிங்கன்னா என்ன வரும், 24 மந்த்ஸ் வரும். 24 மந்த்ஸ் தான் வந்து என்னது, 2 இயர்ஸு. சரியா, அப்போனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% எடுத்துகிட்டு 3 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். 8 8 8னு வருதுல்ல, 3 டைம்ஸ் வருது. இப்போ அதான் குவார்ட்டர்லின்னு கொடுத்துட்டு 9 மந்த்ஸுக்குன்னு கொடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, 3 மந்த்து 3 மந்த்து 3 மந்த்தாக எடுப்பீங்க, 3 தடவை கண்டுபிடிப்பீங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு. அதே மாதிரி இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 8 மாதத்துக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு 2 இயர்ஸ்க்கு கேட்டதுனால 2 இயர்ஸில் வந்து 3 8 வருது. சரியா, 3 8 மாதம் வருது. அதனால் வந்து 3 இயர்ஸ்க்கு கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். அப்போனா அப்போ சொன்ன மாதிரி 100 ரூபா 110 ரூபா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% இல்லை. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 10:11, இது ஃபஸ்ட் இயருக்கு. செகண்ட் இயருக்கு இதை ஸ்கொயர் பண்ணி போடணும், 100 121. சரியா, தேர்ட் இயருக்கு இதை க்யூப் பண்ணி போடணும், 10 க்யூப் பண்ணால் 1000, 11 க்யூப் பண்ணால் 1331. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. இப்போ வந்து எனக்கு வந்து பிரின்ஸிபல் வந்து 8000 தெரியுமா, அப்போ இந்த 1000 தான் வந்து எனக்கு 8000னா அவங்க கேட்குறது வந்து அமௌண்ட்டு தானே, வாட் வில் பி த அமௌண்ட் ஆஃப் த சேம் சம், அப்போனா எனக்கு 1331 வந்து எவ்வளவு. சரியா, 1000 × 8 டைம்ஸ் பண்ணால் எனக்கு 8000 வரும். அதேமாதிரி 1331 8 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க, பண்ணால் 8 24 3 8 24 26 2 18 10648, ஆப்ஷன் 3. ஓகே, இந்த சம்மில் வந்து முதல் லைனை வச்சு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்சாச்சு 15%னு. ஆனால் அவங்க வந்து காம்பவுண்டட் 8 மந்த்லின்னு கேட்டதுனால 12 மாதத்துக்கு தான் 15%, அப்போ 8 மாதத்துக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, அது வந்து 10%. சரியா, சம் ஆஃப் ஃபார் 2 இயர்ஸ் கேட்குறாங்க, 2 இயர்ஸில் வந்து 3 8 மந்த்லி வருது, அதனால 3 இயர்ஸ் ஃபார்முலா மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%ங்கிறதுனால ஃபஸ்ட் இயரில் 100 ரூபீஸ் 110 ரூபீஸ்னு எடுத்துக்கிறோம். இது வந்து பிரின்சிபல், இது வந்து அமௌண்ட்டு. ஸோ முடிஞ்சளவு அதை சிம்பிளிஃபை பண்ணால் 10:11 வருது. ஸோ செகண்ட் இயருக்கு வேணும்னா அதை ஸ்கொயர் பண்ணிக்கணும், 100 121. தேர்ட் இயருக்கு வேணும்னா 1000 1331. இதில் 1000 தான் வந்து 8000 கொடுத்துருக்காங்க பிரின்சிபல் அமௌண்ட்டு, 1331 தான் நமக்கு ஃபைனல் அமௌண்ட்டு. அது எவ்வளோன்னு பார்த்தா 10648 வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு, வாட் வில் பி த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் அ சம் ஆஃப் 7200 ஃபார் 18 மந்த்ஸ் அட் த ரேட் ஆஃப் 20% பெர் ஆனம் இஃப் த இன்ட்ரெஸ்டட் இஸ் காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி. பாருங்கள், ஹாஃப் இயர்லி கொடுத்துருக்காங்க 18 மந்த்ஸு. 18 மந்த்ஸில் இப்போ எத்தனை ஹாஃப் இயர்லி வரும், 6 6 6, 3 ஹாஃப் இயர்லி வரும். அப்போ 3 இயர்ஸ்க்கு கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. சரியா, 18 மந்த்ஸ்னால் ஆக்சுவலாக என்னது, 1.5 இயர்ஸ். அப்படி தானே, 1.5 இயர்ஸு.
ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 20% பெர் ஆனம், ஒரு வருஷத்துக்கு தான் 20%, ஆனால் காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லின்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், 20% வந்து 2 டிவைட் பண்ணுறோம், 10% ஆயிரும் சரியா. அதாவது 12 மாதத்துக்கு எனக்கு 20%னா 6 மாதத்துக்கு எனக்கு எத்தனை பர்சன்டேஜ், ஸோ இதை 2 டிவைட் பண்ணால் இங்கே 6 கிடைக்கும், அப்போ அதேமாதிரி இதை 2 டிவைட் பண்ணால் இங்கே 10 சரியா. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%, இப்போ 3.5 இயர்ஸ்க்கு வேணும். அதே மாதிரி தான் இப்போ 10:11, 100:121, 1000:1331, இதில் இந்த 1000 தான் வந்து 7200 கொடுத்துருக்காங்க. ஸோ 1000 தான் வந்து எனக்கு 7200னா, இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க, அமௌண்ட்டு கேட்கல. இப்போ இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்குது, 1000லேருந்து 1000331 மாறி இருக்குன்னா, அப்போ அந்த 331 தான் வந்து இன்ட்ரெஸ்ட்டு சரியா. ஸோ 331 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ 00 அடிச்சுக்கோங்க, 72 இன்ட்டு ஒரு 331 டிவைடட் பை 10. ஸோ 72 இன்ட்டு 331 ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். 2 6 6 7 21, 2 3 7 21 23. ஸோ 2 13 1 8 3 2, 2 3 8 3 2 டிவைடட் பை 10 வரும், அப்போ 2 3 8 3.2, 2 3 8 3 ஆப்ஷன் 2 தான் வருது சரியா. இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டுக்காங்க, அமௌண்ட் கேட்கல. ஸோ 331 எடுத்தாலே போதும். நெக்ஸ்ட்டு, இஃப் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் அ சர்டன் சம் ஆஃப் மணி பாரோட் ஃபார் 4 இயர்ஸ் அட் 4.9.5% பெர் ஆனம் எக்ஸீட்ஸ் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் த சேம் சம் ஃபார் 3 இயர்ஸ் அட் 12.5% பெர் ஆனம் பை 225. அப்போ என்ன பண்ணலாம், ஸ்டேட்டவே நம்ம இப்படியே சால்வ் பண்ணிடலாம். இப்போ 4 × 9.5% என்ன வரும், 4 × 9 ஒரு 36, 4 × 1.5 ஒரு 2, ஸோ 38% வருது. அதேமாதிரி 3 × 12.5%, 3 × 12.5% பண்ணோம்னா 37.5%, ரெண்டுத்துக்குமே சேம் சம் தான். அப்போ ஒரு இதில் 38% ஆகுது, இன்னொரு இதில் 37.5% ஆகுது. இந்த டிஃப்ரென்ஸ் தான் அவங்க கொடுத்துருக்காங்க 225 சரியா. அப்போ 0.5% தான் வந்து எனக்கு 225, 100% எவ்வளோன்னு கேட்குறாங்க, சம் கேட்குறாங்க, அவ்வளோதான். டைரக்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஷின் தான். ஸோ 0.5% தான் 225, 100% உள்ளது. ஸோ 100 × 225 டிவைடட் பை 0.5, 0.5 1/2 போட்டுக்கலாம். அப்போ அந்த 2 மேலே போச்சுன்னா ஆக்சுவலி 45,000 வருமா. 225 × 2 வந்து 450, 450 × 100 வந்து 445,000. ஓகே, ஈஸி சம்மா. நெக்ஸ்ட்டு, ஏ சம் ஆஃப் மணி லென்ட் அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்ஸ் டு 9920 ஆஃப்டர் 2 இயர்ஸ் அண்ட் 12,800 ஆஃப்டர் 5 இயர்ஸ், ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம். அப்போ 2 வருஷத்துக்கு 9920 ஆயிருக்கு, 5 வருஷத்துக்கு வந்து 1280 ஆயிருக்கு இல்லையா. அப்போ 3 வருஷம் கேப்பில் எவ்வளோ கூடியிருக்குன்னு பார்க்கணும். ஸோ 1280 9920 கழிச்சிங்கன்னா 0 8, 17 ஒரு 9 போச்சுன்னா 8, 11 ஒரு 9 போச்சுன்னா 2. ஸோ 3 வருஷத்துக்கு எனக்கு 2880 வந்திருக்கு. அப்போ 1 வருஷத்துக்கு எவ்வளோ வந்திருக்கும், 2880 3 டிவைட் பண்ணோம்னா 9 1/60. ஸோ 1 வருஷத்துக்கு 960 கூடியிருக்கும். அப்போ 960 ப்ளஸ் ஒரு 960 2 வருஷத்துக்கு என்ன ஆகும்னு பாருங்கள், 1920 1920. அப்போ 2 வருஷத்துக்கான அமௌண்ட் வந்து 9920 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து 1920 கழிச்சிட்டோம்னா 8000 வருது. அப்போ பிரின்ஸிபல் அமௌண்ட் வந்து எனக்கு 8000 தெரிஞ்சிருச்சு சரியா, பிரின்ஸிபல் அமௌண்ட் 8000 தெரிஞ்சிருச்சு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது இன்ட்ரெஸ்ட் வந்து 960. ஸோ பர்சன்டேஜ் வேணும்னா 960/8000 × 100. ஸோ 00 கேன்சலு, இது அடித்தோம்னா 12%. ஓகே, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12%. ஈஸியான ஒரு சம் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு, இன் வாட் டைம் வில் சம் ஆஃப் 1,25,000 அமௌண்ட் டு 1,48,000 877 at 12% per annum if the interest is compounded half yearly. Okay, half yearly na, appo idu 12% inga full year ku kuduthirukanga, half yearly na 6% seriya. Idu rendu vidhama nama solve pannalam. Ipo or formula irukku liya, namakku enna formula vandu, amount is equal to principal into 1 plus r by 100 the whole power n nu irukum liya. Amount vandu enadhu inga 148,877, principal vandu enadhu 125,000, 1 ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6% சரியா. ஏன்னா காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லின்னு கொடுத்துருங்க, என் வந்து என்னாகவே இருக்கட்டும் அப்படியே. ஸோ இந்த 1,48,877 டிவைடட் பை 125 போட்டுக்கிட்டோம்னா
ஈக்குவல் டு இது வந்து ஒரு 3/50 வரும். ஸோ சால்வ் பண்ணோம்னா 53/50 பவர் n வரும். ஆக்சுவலாக இது என்னன்னு பார்த்தா 50 கியூபு அப்படி தானே, 50 × 50 × 50 பண்ணோம்னா எனக்கு வந்து 125000 வரும். அதேமாதிரி அப்போ இது ஆப்வியஸாக என்னவாக இருந்திருக்கணும், 53 கியூபாக தான் இருந்திருக்கணும். 53 × 53 × 53 அப்போ இங்கே 53/50 இருக்குது. அப்போ இந்த எண்ணெய் இருக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக 3 தான் இருக்கணும், சரியா? எண்ணெய் இருக்க வேண்டிய இடத்துல 3 இருக்கணும். 3ங்கிறது என்னது, 3 ஹாஃப் இயர்லி, ஏன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி இல்லையா. ஸோ 3 ஹாஃப் இயர்லின்னு வரும்போது நமக்கு வந்து என்ன இருக்கும், 1.5 இயர்ஸ், 1.5 வருஷம். 3 ஹாஃப் இயர்லினா 1.5 வருஷம்னு அர்த்தம். இப்போ ஆன்சர் வந்து 1.5 இயர்ஸு, சரியா? ஓகே, இதை இப்படியும் பண்ணலாம். வேறு எப்படி பண்ணியிருந்துக்கலாம் அப்படின்னா, ஒரு சின்ன அப்ராக்சிமேஷனாக யோசிக்கணும் அவ்வளோதான். இப்போ 125,000லேருந்து 148,000 ஆயிருக்கா, அப்ராக்சிமேட்லி ஒரு 25,000 ரூபா வந்து கூடியிருக்கு, அப்படி தானே? 25,000 ரூபா கூடியிருக்கு. இப்போ நமக்கு வந்து இந்த 125,000ல வந்து 10% எவ்வளோன்னு பாருங்கள், 12,500, சரியா? 10% வந்து 12,500, 20% வந்து 25,000 ரூபா, அப்படி தானே? 20% வந்து 25,000 ரூபா. அப்போனா வந்து நீங்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணிங்கன்னா, ஹாஃப் இயர்லின்னு கேட்டதுனால 6% தான் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ 6% வந்து 3 தடவை மல்டிப்ளை பண்ணால் 18% வருது, அப்படி தானே? 6 × 3 பண்ணால் 18% வருது. இந்த 25,000ங்கிறது அப்ராக்ஸ் 20% ஆக்சுவலாக. அப்போ 20% விட கம்மியாக தான் இருந்தாகணும். அப்போ 6 × 3 பண்ணும்போது 3 டைம்ஸ் நம்ம சால்வ், அந்த 18% விட கொஞ்சம் அதிகமாக தான் வரப்போகுது. ஏன்னா வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு எடுத்தால் தான் வந்து டேரெக்டாக 6, 6, 6 எடுப்போம். காம்பவுண்டர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் இல்லையா. அப்போ ஒரு அப்ராக்சிமேஷனாக திங்க் பண்ணும்போது ஒரு 3.5 இயர்ஸ் தான் வந்திருக்க முடியும் இல்லையா. நான் இந்த மாதிரி ஃபார்முலா போட்டு பண்ணினேன், அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பண்ணேன். பட் செம்ம இப்படி அப்ரோச் பண்ணுறது தான் இருக்கிறதுலே பெஸ்ட் அப்ரோச்சு, சரியா? 125,000லேருந்து 148,000 ஆகுது, அப்ராக்சிமேட்லி ஒரு 20,000 கிட்டே வருது இன்க்ரீஸ் ஆன அமௌண்ட்டு. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%ங்கும் போது 3.5 இயர்ஸ்க்கு கால்குலேட் பண்ணால் நியர்லி 18% தாண்டி வரும். அப்போ ஒரு அப்ராக்சிமேஷன் கணக்குப்படி போட்டு பார்க்கும்போது 1.5 இயர்ஸ் தான் வரும், சரியா? இது பெண்ணே யூஸ் பண்ணாமே நம்ம பண்ணலாம் இந்த செம்ம. இந்த மாதிரி ஃபார்முலாலாம் போட்டுட்ருக்கோன்னு அவசியம் இல்லை. ஒரு கணிப்பு தான், 20,000 கூடி இருக்குது, அப்போ 6% தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ 18%னா 3.5 இயர்ஸ்லேயும் போட்டிருப்போம். 3.5 இயர்லினா நமக்கு வந்து 1.5 இயர்ஸ்னு அர்த்தம், சரியா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன சர்டன் சம் ஆஃப் மணி ஃபார் 3 இயர்ஸ் காம்பவுண்டட் ஆனுவலி அட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% பெர் ஆனம் இஸ் 1324. த சம் இஸ், ஓகே, 10%ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 100, 110 எடுத்துக்கலாம். 0, 0 அடித்தோம்னா 10:11 ஃபஸ்ட் இயருக்கு. செகண்ட் இயருக்கு ஸ்கொயர் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். தேர்ட் இயருக்கு க்யூப் பண்ணிக்கணும். 1000:1331 அவங்க கொடுத்துருக்கிறது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க, 1324ங்கிறது. அப்போ 331 தான் வந்து 1324னால் 1000 எவ்வளவு, பிரின்சிபல் அமௌண்ட் தானே கேட்குறாங்க. ஸோ 331 × 4 டைம்ஸ் பண்ணுங்கள், 3 × 4 = 12 = 13. இது அப்படியே கேன்சல் ஆகும் 4 டைம்ஸு. ஸோ 4 × 1000 = 4000 ருபீஸ். ஸோ ஆப்ஷன் ஏ ரைட் ஆன்சர். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இப்படி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சனுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. சிஹெச்எஸ்எல் எம்டி சாரி எம்டிஎஸ் ஜிடி கான்செப்ட் எழுத போகிறவங்க, சரியா? ஓகே, தேங்க்யூ.